நூறு கோடி ரூபாய் நில அபகரிப்பு வழக்கில் தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் உறவினர் மற்றும் ஆதரவாளர்களின் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். கரூர் மாவட்டம் மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் போலீசில் கொடுத்த புகாரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மூலம் போலி ஆவணம் கொடுத்து பத்திரப்பதிவு செய்ததாகவும், இந்த விவகாரத்தில் தன்னை மிரட்டிய யுவராஜ், ரகு, செல்வராஜ் உள்ளிட்ட 4 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதையடுத்து எம் ஆர் விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர் உள்ளிட்ட 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இவர்கள் அனைவரும் 30 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக உள்ளனர். கடந்த 7ஆம் தேதி பெரியாண்டாங்கோவில் உள்ள சேகர் வீடு, அவர்களது நெசவு தறிக்கூடம், பெட்ரோல் பங்க், முன்னாள் நேர்முக உதவியாளர் கார்த்தி வீடு உள்ளிட்ட 7 இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து இன்று காலை கரூர் ஆண்டாங்கோயில் அம்மன் நகரில் வசிக்கும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகியும் எம் ஆர் விஜயபாஸ்கரின் உறவினருமான கவின் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். இதேபோன்று மற்றொரு நிர்வாகிகளான பசுபதி, செந்தில் ஆகியோரின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்ற நிலையில் இவர்கள் 3 பேரை சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து சென்று சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.